ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதத்துடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆவது மாதமான புரட்டாசியுடைய 31ஆவது நாள். நாளை நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ரொம்பவே முக்கியமான வரக்கூடிய வியாழக்கிழமை. அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் நம்மளுடைய பிரச்சனைகள் விலக தீப வழிபாடு வந்து இரவுக்குள்ளே செய்யணும். அது என்ன தீப வழிபாடு, அதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மொத்தமாக எப்படி அவ்வளோ அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன வழிபாடு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த முயற்சிகள் வெற்றியடைந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். அப்படி முயற்சிகள் வெற்றி அடைவதற்காக ஒவ்வொரு முறையும் பல வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாளை வரக்கூடிய இந்த புரட்டாசி பௌர்ணமி என்று ஒரு நாள் மட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். இது சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஈஸியான தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வருடத்துடைய 6ஆவது மாதமான புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி நட்சத்திர நாளன்று வரக்கூடிய பௌர்ணமி தான் புரட்டாசி பௌர்ணமி என்று சொல்லப்படுது. இந்த புரட்டாசி பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷகரமான பௌர்ணமியாக கருதப்படுது. அதிலும் குறிப்பாக நாளை நாள் குருவை வழிபடுவதற்கும் குருவை போல இருக்கக்கூடிய வழிபடுவதற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் உகந்த நாளாக வந்திருக்கு. பொதுவாக பௌர்ணமி தினங்கள் அம்மன் வழிபாடு என்பது சிறப்புக்குரியது. இருந்தாலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, குருவையும் சேர்த்து வழிபடுவதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நாளை வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானுடைய அருள் பெறுவது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது. நாளைய இந்த புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுது. புரட்டாசி பௌர்ணமி நாளன்று நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பலன் நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் நம்மளுடைய வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேறும். அதுக்கு காரிய சித்தி உண்டாகும். அந்த காரிய சித்தி உண்டாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தீபத்தை நாளை காலையில் எந்திரிச்சு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த வேளையில் ஏற்றணும். அப்படி காலையில் ஏற்ற முடியல அப்படின்னா மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஏற்றணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது முறையாக சந்திர பகவான் நாளை நாள் வந்த பிறகு இரவு எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுறது 3 நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வைத்து ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னா தேங்காய் தான். தேங்காயை வைத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தேங்காயை வைத்து தான் தீபமே ஏற்ற போகிறோம். அதனால் அது எப்படிங்கிறத முறையாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல தேங்காயுடைய குடும்பியை வந்து கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும். தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காயை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேங்காய்க்கு மேலே கெட்டியாக குழைத்த மஞ்சளை வைத்து அதை வந்து அப்படியே வந்து நிற்கிற மாதிரி பார்க்கணும். அதை வைத்ததுக்கு பின்னாடி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்க. அப்பொழுது தான் அகல் விளக்கு ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் தேங்காய் மீது அப்படியே இருக்கும். அதனால் இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிக்குங்க. இப்பொழுது அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. அப்புறம் பஞ்சுத்திரி போட்டுருங்க. அடுத்ததாக இந்த அகல் விளக்கில் 7 மல்லிகைப்பூ அல்லது ஆவாரம் பூ போடுங்க. மல்லிகைப்பூ கிடைக்கும், மல்லிகைப்பூவை போட்டுருங்க. பிறகு தீபத்தை ஏற்றி வைட்டுருங்க. அந்த தீபத்தை பார்த்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ
நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவெல்லாம் தீர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது அனைத்தையுமே மானசீகமாக அந்த தீபத்திடம் கூற வேண்டும். இப்படி நாளை நாள் மூன்று வேளையில் எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செய்ய வேண்டும். இந்த தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும். ஒரு மணி நேரம் இருந்ததும் தீபத்தை குளிர விட்டு நீங்கள் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம். மல்லிகைப்பூ இருக்குல்ல, மல்லிகைப்பூவை எடுத்து விட்டு அந்த மல்லிகைப்பூவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால்படாத இடத்துல போட்டுருங்க. ஒரு வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீபம் ஏற்றுனதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளில் இந்த தேங்காயை வந்து நாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது இது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றும். இது மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த தேங்காயில் ஏற்றக்கூடிய தீப வழிபாடு. இதுக்கு காரிய சக்தி நிறைய உண்டாகும், வளமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த பரிகாரம் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப தலையெழுத்தை மாத்துற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணிருங்க. அதற்கு பிறகு இந்த பௌர்ணமி நாளில் அம்மன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அம்மன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி அப்படின்னாவே அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. அம்மன் வழிபாடு செய்யறதுக்கு பெரிய அளவில் நமக்கு எதுவும் வந்து பொருள் தேவையில்லை. ஒரே ஒரு கொத்து விளக்கு இருந்தால் போதும், அம்மனை ஈஸியாக நாம் வசியம் பண்ணலாம். அம்மனை வசியம் பண்ணுறதா, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளை மாலை சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி இந்த பரிகாரம் வந்து செய்யணும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த பரிகாரம் உங்களுக்கு அம்மன் வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க செய்யலாம், இல்லை நாங்கள் தேங்காய் பரிகாரம் மட்டும் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க தேங்காய் பரிகாரம் செய்துட்டு விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். இது செய்தால் அம்மனுடைய அருள் கிடைக்கும், மற்றபடி வேறு எதுவும் வந்து கிடையாது. அம்மன் அருள் கிடைக்க அம்மனை வசியம் செய்ய விளக்கு வைத்து என்ன வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் நிலா வந்தோடனே செய்யணும்னு சொல்கிறேன்னா, இந்த நிலவுடைய வெளிச்சத்தை விட அம்மனுடைய முகம் வந்து பிரகாசமாக தெரியும். மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் அம்மனுடைய ஃபோட்டோ போய் பாருங்கள். அம்மனுடைய ஃபோட்டோ அவ்வளோ அழகாகவும் பிரகாசமாகவும் தெரியும். இந்த டைம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரகாசமான முகத்தை திரும்ப மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை பார்க்கணுன்னு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா புரட்டாசி பௌர்ணமியுடைய நிலவு வெளிச்சத்தை விட இந்த அம்மனுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதனால தான் அம்மனுடைய முகத்தை பார்த்து இந்த தீப வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. சரி வாங்க, இப்போ எப்படி தீப வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம். நல்ல பெரிய ஒரு குத்து விளக்கை எடுத்துக்கோங்க. குத்து விளக்கு நல்லா சுத்தமாக இருக்கணும், அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி விளக்கு போட்டு வைத்திருந்தா அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா துளக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விளக்கை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் மஸ்ட்டு, அப்போ தான் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் சக்தி பெறும். அதனால் மஞ்சள் குங்குமத்தை வைத்துருங்க. பூவை வந்து விளக்குடைய தண்டு பகுதியில் சுற்றி விடுங்க. அப்புறம் விளக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரி போட்டு நெய் வந்து ஊற்றுங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று ஊற்றுங்க. ஊற்றி அதை வந்து ஏற்றிடுங்க. ஏற்றி அது வந்து அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி அப்படியே எரிய வைங்க. அம்மனுடைய முகத்தை இந்த விளக்குடைய ஒளியில் பாருங்க. இந்த விளக்குடைய ஒளியில் அம்மனுடைய முகத்தை பார்த்து ஜொலிக்கக்கூடிய அம்மன் கிட்ட வேண்டுங்க, உங்களுடைய வரங்களை கேளுங்க. நிச்சயமாக அந்த அம்மன் காது கொடுத்து கேட்பாங்க. ஃபோட்டோக்கெல்லாம் சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனமுருகி வேண்டி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ள கேட்குதான்னு. நியாயமான வேண்டுதலாக இருந்தால் நிச்சயமாக கேட்கும். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா, இப்போ நான் சொன்னதை இதை நீங்கள் நம்பிக்கையோட செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் விளையாட்டுக்காக செய்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. ஒருவேளை எங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் இல்லை, நாங்கள் தேங்காய் பரிகாரம் மட்டும் பண்ணுறோம், எங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்கள் அந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாவே ஒரு வருடத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதனால் அதை மட்டும் பண்ணிவிட்டு இதை ஸ்கிப் பண்ணலாம். இல்லை நான் ரெண்டுமே பண்ணுறேன், என்னால் முடியும், டைம் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பௌர்ணமியில் என்ன சமைக்கணுங்கிறது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்து அதை நைவேத்தியமாக படுத்து வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி பயனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுவும் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.